உலகின் கொடிய விஷமுள்ள முதல் 10 பாம்புகளின் வகைகளைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே கூடவே பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. கிளுகிழப்பை விரியன், கிளுகிழப்பை விரியன். இந்த பாம்பு அமெரிக்கா பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரே வகையான பாம்பு கிளுகிழப்பை விரியன். அதன் வால்முடிவில் கிளுகிழப்பை போன்ற ஒரு அமைப்பை பெற்றிருக்கிறதால் அவ்வாறு அழைக்கப்படுகின்றது. உண்மையில் கிளுகிழப்பை விரியன் பிட் வைப்பர் குடும்பத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. மேலும் கிளுகிழப்பை விரியன் அவற்றின் உடல் நீளத்தில் 2-3/2 தூரம் வரை பாய்ந்து தாக்கும் திறன் கொண்டவையாக இருக்கிறது. கிழக்கு டயமண்ட் பேக் வட அமெரிக்காவில் மிகவும் நச்சு இனமாகவே கருதப்படுகிறது. கிளுகிழப்பை விரியனின் பெரும்பாலான இனங்கள் ஹீமோடாக்சிக்ஸ் விஷத்தை கொண்டிருக்கின்றன. இந்த விஷம் திசுக்களை அழிக்கின்றது, உறுப்புகளை சிதைக்கின்றது மற்றும் இரத்த உறைதலுக்கு இடையூறு விளைவிக்கும். கிளுகிழப்பை விரியன் கடித்தால் உடனடி சிகிச்சை கூட சில நேரம் பலனளிக்காது. இதன் விஷம் கடிபட்ட உறுப்பு அல்லது மரணத்தை அடைய வழிவகுக்கிறது. சுவாசிப்பதில் சிரமம், பக்கவாதம், வீக்கம் மற்றும் இரத்த கசிவு இவையெல்லாம் பொதுவான அறிகுறிகளாக கருதப்படுகிறது. இதனால் ஒரு கிளுகிழப்பை விரியனின் கடி எப்பொழுதுமே மிகவும் ஆபத்தானது. சரியான நேரத்தில் அளிக்கப்படும் சிகிச்சை 4% உயிரிழப்பை குறைக்கின்றது. டெத் அடர். ஆஸ்திரேலியா மற்றும் நியூ கினியாவில் டெத் அடர் வகை பாம்புகள் காணப்படுகின்றது. இந்த விஷப்பாம்பு உண்மையில் மற்ற விஷப்பாம்புகளை வேட்டையாடி கொள்கின்றது. பொதுவாக வைப்பர் என பாம்புகளை போன்ற தோற்றத்தை கொண்டிருக்கின்றது. டெத் அடர் பாம்புகள் பொதுவாக 40 mg முதல் 100 mg வரை விஷத்தை செலுத்துகிறது. இந்த விஷமானது மிகவும் நச்சுத்தன்மை கொண்ட நியூரோடாக்சின்ஸ் ஆகும். இந்த விஷம் முடக்குவாதம் ஏற்படுத்துகிறது மற்றும் சுவாச கோளாறு காரணமாக 6 மணி நேரத்துக்குள் மரணத்தை ஏற்படுத்தும். விஷத்தின் அறிகுறிகள் பொதுவாக கடிபட்ட 24 முதல் 48 மணி நேரத்திற்குள் உச்சம் பெறுகின்றது. பொதுவாக டெத் அடர்த்தின் விஷம் மிகவும் மெதுவான முன்னேறுவதனால் டெத் அடர்த்தின் விஷத்திற்கு சிகிச்சை அளிப்பது மிகவும் வெற்றிகரமாக இருக்கின்றது. டெத் அடர் தாக்குதல் மிகவும் வேகமாக ஒன்றாகும். டெத் அடர்த்தின் அதன் நிலையிலிருந்து வெறும் 0.13 நொடிகளில் கடித்து விஷத்தை செலுத்திவிட்டு மீண்டும் அதன் நிலைக்கே திரும்பிவிடும் ஆற்றல் உடையது. கண்ணாடி விரியன். கண்ணாடி விரியன் உலகெங்கிலும் காணப்படுகின்றன. கண்ணாடி விரியன் பாம்புகள் மத்திய கிழக்கு மற்றும் மத்திய ஆசியாவில், குறிப்பாக இந்தியா, சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் காணப்படுகின்றது. கண்ணாடி விரியன் மிகவும் வேகமாக தாக்கக்கூடியது. இந்த இனங்களில் பெரும்பாலானவை விஷத்தை கொண்டிருக்கின்றன. அவை கடித்த இடத்தில் வலியுடன் தொடங்கும் அறிகுறிகள் ஏற்படுகின்றன. கண்ணாடி விரியன் கடித்த இடத்தில் உடனடியாக தீவிர வீக்கம் ஏற்படுகிறது. மேலும் இரத்தப்போக்கு என்பது ஒரு பொதுவான அறிகுறியாக கருதப்படுகிறது. குறிப்பாக ஈறுகளில் இருந்து இரத்தம் வெளியேறும். கடிப்பட்ட சிறிது நேரத்தில் இதய துடிப்பு குறைந்து கடிப்பட்ட இடத்தில் கோப்புளம் ஏற்படுகின்றது. கண்ணாடி விரியனின் விஷம் பொதுவாக மேலோட்டமானது மற்றும் கடிபட்ட இடத்தின் அருகிலுள்ள தசைகளுக்கு மட்டுமே செல்லும். பொதுவாக கடிபட்ட அனைவருக்கும் கண்ணாடி விரியனின் விஷம் வாந்தி மற்றும் முக வீக்கத்தை ஏற்படுத்துகிறது. கடுமையான வலி 2-4 வாரங்களுக்கு நீடிக்கும். பெரும்பாலும் வீக்கம் 48 மணி நேரத்திலிருந்து 72 மணி நேரத்திற்குள் உச்சம் அடைகின்றது. மேலும் சிவப்பு இரத்த அணுக்கள் மற்றும் பிளாஸ்மா தசை திசுக்களில் கசிவதால் வீங்கிய பகுதி முழுவதும் நிறமாற்றம் ஏற்படலாம். சரியான சிகிச்சை அளிக்காமல் போனால் சுவாசம் அல்லது இருதய செயலிழப்பு ஆகியவற்றால் கடிபட்ட முதல் நாளிலிருந்து 14 நாட்களுக்குள் மரணம் நிகழ வாய்ப்பிருக்கின்றது. பிலிப்பைன்ஸ் நல்லப்பாம்பு. நல்லப்பாம்பின் பெரும்பாலான இனங்கள் கொடிய விஷமுடையவை. அவற்றின் பிலிப்பைன்ஸ் நல்லப்பாம்பின் விஷம் மிகவும் கொடியது. பிலிப்பைன்ஸ் நல்லப்பாம்பு அதன் விஷத்தை சரியான இலக்கை நோக்கி 3 மீட்டர் தூரம் வரை துப்பக்கூடிய திறன் கொண்டவையாக இருக்கின்றது. இதன் விஷம் என்பது ஒரு நியூரோடாக்சின் ஆகும். இது இதய மற்றும் சுவாச செயல்பாட்டை பாதிக்கின்றது. பிலிப்பைன்ஸ் நல்லப்பாம்பின் மிக கொடிய விஷமானது சுவாச முடக்கம் ஏற்படுத்தி 30 நிமிடங்களுக்கு இறப்பை ஏற்படுத்தக்கூடியது. இந்த விஷம் மற்ற பாம்புகளின் விஷம் போல் இல்லாமல் குறைந்தபட்ச திசு சேதத்தை மட்டுமே ஏற்படுத்துகிறது. நியூரோடாக்சின்ஸ் தசைகளுக்கு அருகிலுள்ள நரம்பு தசை சந்திப்புகளுடன் பிணைப்பதன் மூலமாக நரம்பு சமிங்கைகளை கடத்துவதற்கு இடையூறு செய்கின்றது. விஷத்தின் அறிகுறிகளில் தலைவலி, குமட்டல், வாந்தி, வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, தலைச்சுற்றல், சரிவு மற்றும் வலிப்பு ஆகியவை ஏற்படுத்துகிறது. டைகர் பாம்பு.
டைகர் ஸ்னாக் பாம்புகள் ஆஸ்திரேலியாவில் காணப்படும் விஷமுள்ள பாம்புகளின் மிகவும் சக்தி வாய்ந்த நியூரோடாக்சிஸ் விஷம் கொண்ட பாம்புகளில் ஒன்றாகும். இந்த பாம்பு கடித்தால் மரணம் 30 நிமிடங்களுக்குள் ஏற்படலாம். ஆனால் மரணம் ஏற்பட பொதுவாக 6 மணியிலிருந்து 24 மணி நேரம் ஆகின்றது. பாம்பு கடி மருந்துகளின் வளர்ச்சிக்கு முன்பு டைகர் ஸ்னாக்கின் பாம்புகளின் கடியின் இறப்பு விகிதம் 60%-70% இருக்கிறது. இந்த பாம்பின் விஷத்தின் அறிகுறிகளில் கழுத்து பகுதியில் வலி, கூச்ச உணர்வு, உணர்வின்மை மற்றும் அதிக வியர்வை ஆகியவை அடங்கும். அதன் பிறகு சுவாச கஷ்டங்கள் மற்றும் பக்கவாதம் ஆகியவை ஏற்பட தொடங்குகின்றன. பொதுவாக டைகர் ஸ்னாக் கடிக்காமல் தப்பி ஓடும். ஆனால் தப்பி ஓட முடியாத போது டைகர் ஸ்னாக்கின் மிக துல்லியமாக தாக்கக்கூடிய திறன் கொண்டது பிளாக் மாம்பா. இந்த பிளாக் மாம்பா வகை பாம்புகள் ஆப்பிரிக்க கண்டத்தின் பல பகுதிகளிலும் காணப்படுகின்றது. இவை அனைத்தும் மிக ஆக்ரோசமானவை மற்றும் கொடிய விஷம் கொண்டவையாக கருதப்படுகிறது. மிக துல்லியத்துடன் இவை தாக்கும். மேலும் பிளாக் மாம்பாவின் உலகின் அதிக நீல பாம்பு. பிளாக் மாம்பா மணிக்கு 20 கிலோமீட்டர் மணி வேகத்தில் செல்லக்கூடிய திறன் கொண்டது. இந்த பாம்புகள் தொடர்ச்சியாக 12 முறை வரை தாக்கும். பிளாக் மாம்பா பாம்பின் ஒரு கடியானது 10 முதல் 25 வளர்ந்த மனிதர்களை கொல்லக்கூடிய திறன் கொண்டவையாக இருக்கிறது. இதன் விஷம் வேகமாக செயல்படும் நியூரோடாக்சினாக கருதப்படுகிறது. கடி சராசரியாக 100 மில்லிகிராமிலிருந்து 120 மில்லிகிராம் விஷத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. இருப்பினும் இது 400 மில்லிகிராம் வரை செலுத்த முடியும். ஒரு வளர்ந்த மனிதனை கொல்ல 0.25 மில்லிகிராம் அளவு விஷம் போதுமானதாக இருக்கிறது. விஷத்தின் ஆரம்ப அறிகுறியாக கடித்த பகுதியில் வலி ஏற்படும். பின்னர் பாதிக்கப்பட்டவருக்கு வாய் மற்றும் முனைகளில் கூச்ச உணர்வு, பார்வை மங்குதல், கடுமையான குழப்பம், காய்ச்சல், அதிகப்படியான உமிழ்நீர் சுரத்தல் ஆகியவை ஏற்படக்கூடியது. மேலும் பேசும் திறன் பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்டவருக்கு உடனடி மருத்துவ கவனிப்பு கிடைக்கவில்லை என்றால் அறிகுறிகள் கடுமையான மாறும். வயிற்று வலி, குமட்டல் மற்றும் வாந்தி, வலி, அதிர்ச்சி, சுவாச தடை மற்றும் பக்கவாதம் போன்றவை விரைவாக ஏற்படும். இறுதியில் பாதிக்கப்பட்டவர் மன உளைச்சல், சுவாச கோளாறு, கோமா மற்றும் பின்னர் மரணம் கூட தழுவலாம். மருந்து இல்லாத காலகட்டத்தில் பிளாக் மாம்பா கடியின் இறப்பு விகிதம் கிட்டத்தட்ட 100% உயிரிழப்பு ஏற்படும். இது அனைத்து விஷ பாம்புகளிலும் மிக உயர்ந்தது. கடியின் தன்மையை பொறுத்து எந்த நேரத்திலும் 15 நிமிடங்கள் முதல் 3 மணி நேரத்துக்குள் மரணம் ஏற்படலாம். தைப்பான் வகை பாம்புகள் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு மிக கொடிய விஷம் கொண்ட பாம்பு. இதன் விஷம் 12,000 கினி பன்றிகளை கொல்லக்கூடிய அளவிற்கு வலுவானது. விஷம் பாதிக்கப்பட்டவரின் இரத்தத்தை உறிஞ்சி தமனிகள் அல்லது நரம்புகளை தடுக்கிறது. இதன் மிகவும் கொடிய நியூரோடாக்சினாக இதன் விஷம் இருக்கிறது. இதன் விஷத்திற்கு மருந்து வருவதற்கு முன்னரே தைப்பான் கடித்தால் தப்பி பிழைத்தவர்கள் யாரும் கிடையாது. மரணம் பொதுவாக 1 மணி நேரத்துக்குள் நிகழ்கிறது. சரியான நேரத்தில் மருந்து அளிக்கப்பட்டாலும் கூட பல நேரங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் தீவிர சிகிச்சையில் நேரிடுகிறது. ப்ளூ கிரைட் மலையான் அல்லது ப்ளூ கிரைட் தென்கிழக்கு ஆசியா மற்றும் இந்தோனேசியா முழுவதும் காணப்படுகிறது. சரியான நேரத்தில் மருந்து அளித்தால் கூட உயிர் பிழைப்பது கடினம். பொதுவாக ப்ளூ கிரைட் பாம்பினால் கடிபட்டவர்களில் 50% மக்கள் மரணம் அடைந்திருக்கின்றனர். ப்ளூ கிரைட் ஒரு இரவு நேர பாம்பாக இருக்கிறது. ப்ளூ கிரைட் இரவில் இறைதேடும். ப்ளூ கிரைட் மற்றும் பாம்புகளை வேட்டையாடி கொள்கிறது. இந்த பாம்பின் விஷம் ஒரு நியூரோடாக்சினாக இருக்கிறது. இது நல்ல பாம்பின் விஷத்தை விட 16 மடங்கு அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. ப்ளூ கிரைட் இரவு நேர வேட்டையாடியாக இருப்பதனால் இதனால் கடிபடுபவர்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கிறது. மருந்துகளின் வளர்ச்சிக்கு முன்பு இறப்பு விகிதம் 80% இருக்கிறது. மருந்து சரியான நேரத்தில் கொடுக்கப்பட்டாலும் கூட உயிர் பிழைப்பது நிச்சயமற்ற ஒன்றாக இருக்கிறது. ப்ளூ கிரைட் கடித்தால் 6 மணியிலிருந்து 12 மணி நேரத்திற்குள் மரணம் பொதுவாக நிகழ்கிறது. நோயாளிகள் மருத்துவமனைக்கு சென்றாலும் பல நேரங்களில் கோமா ஏற்பட்டு இறக்க நேரிடுகிறது. கிழக்கு பழுப்பு பாம்பு. ஒரு வளர்ந்த மனிதனை கொல்ல இந்த பாம்பின் 1 அவுன்ஸ் போதுமானது. பல வகையான உயிரினங்களில் வரும் எக்ஸ்டன்ட் ப்ரௌன் ஸ்நாக் மிகவும் விஷம் கொண்டது. துரதிருஷ்டவசமாக அதன் விருப்பமான வாழ்விடமும் ஆஸ்திரேலியாவின் மக்கள் வாழும் இடங்களாக உள்ளது.
வேஸ்டர்ன் ப்ரவுன் ஸ்நேக் வேகமாக நகரக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் ஆக்ரோஷம் கொண்ட இந்த பாம்பு சில சூழ்நிலைகளில் துரத்தி சென்று தொடர்ந்து பழம் கடிக்கும். வேஸ்டர்ன் ப்ரவுன் ஸ்நேக் பாம்பின் குடிகளில் விஷம் கூட ஒரு வளர்ந்த மனிதனை கொல்ல போதுமானதாக இருக்கிறது. இந்த பாம்பின் விஷமானது நியூரோடாக்சினாக செயல்படுகிறது. அதிர்ஷ்டவசமாக இந்த பாம்பு கடிக்கும் அத்தனை முறையும் விஷத்தை செலுத்துவதில்லை. மனிதர்களில் இதனால் கடிபட்டவர்களில் 50% குறைவானவர்களை இது விஷத்தை செலுத்துகிறது. லீச்சர்சி ஸ்நாக், இது உலகில் அறியப்பட்ட பாம்புகளில் மிகவும் கொடிய விஷம் கொண்ட பாம்பு. இதன் விஷம் ஒரு சில மில்லிகிராம் 1000 பேரை கொல்லும் அளவுக்கு வலிமையானது. இதன் 1/4 குறைவான கடிகளில் மட்டுமே விஷம் இருக்கும். பொதுவான மீனவர்கள் இந்த பாம்பிற்கு பலியாகிறார்கள். மீனவர்கள் கடலில் இருந்து வலைகளை இழுக்கும் பொழுது இந்த பாம்புகளை எதிர்கொள்ள நேரிடுகிறது. தென்கிழக்கு ஆசியா மற்றும் வடகிழக்கு ஆஸ்திரேலியாவில் கடல் முழுவதும் இவ்வகை பாம்புகள் காணப்படுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்ததா என்பதையும் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள்.